வணக்கம், இது லங்காபூரின் இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பள்ளிவாசல் விவகாரம், ஞானசாரத்திடருக்கு 4 வருட கடூழிய சிறை தண்டனை. இந்தியாவிலிருந்து வரையறுக்கப்பட்டுள்ள முட்டை இறக்குமதி. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு புலமை பரிசில்கள் வெளியான முக்கிய அறிவிப்பு. வலிவடக்கில் விடுவிக்கப்படாத மீதமிருக்கும் காணிகளும் விடுவிக்கப்படும், டக்ளஸ் தெரிவிப்பு. ரோபர்ட் பயஸ், ஜெயக்குமார், முருகன் ஆகிய மூவரையும் சிறப்பு முகாமிலிருந்து விடுவிக்க கடிதம். சாதாரண பயிற்சியின் பின்னரான விடுமுறை இனி இல்லை, கல்வி அமைச்சர் அறிவிப்பு. தொடர்வென விரிவான செய்திகள். கலகொடத்தே ஞானசார தேரருக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டவேந்தி 4 வருட கடூழிய சிறை தண்டனையும் 1,00,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளார். ஞானசார தேரருக்கு எதிரான வழக்கில் 2 குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் குற்றவாளி என சட்டம் அதிபரால் அறிவிக்கப்பட்டது. 2016 கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கூரக்கல பள்ளிவாசல் தொடர்பில் தெரிவித்த கருத்து தேசிய மற்றும் மத நல்லிணக்கத்துக்கு பங்கம் விளைவித்ததாக இந்த வழக்கு தொடரப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்தியாவிலிருந்து முட்டை இறக்குமதி செய்வது வரையறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் சுமார் 4 முதல் 5 மில்லியன் முட்டைகள் கையிருப்பில் உள்ளதாகவும் இலங்கை அரசு வணிக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஆசிரி வலிசுந்தர் தெரிவித்துள்ளார். நாள்தோறும் 5 லட்சம் முட்டைகள் சதோசா நிறுவனங்கள் ஊடாக விநியோகம் செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இறக்குமதி செய்யப்படும் இந்திய முட்டை ஒன்றின் விலை 43 ரூபாய் எனவும், போதியளவு முட்டை கையிருப்பு இருப்பதனால் இறக்குமதி வரையறுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை பெருந்தோட்ட தொழிலாளர் கல்வி நிதியத்திடமிருந்து பெருந்தோட்ட தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு புலமை பரிசல்கள் வழங்குவதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. கல்வி பொதுத்தராதர உயர்தரம், பட்டப்படிப்பு கற்கை நெறிகள் மற்றும் அரசாங்க தொழில்நுட்ப கல்லூரிகளில் தொழில் தொழில்நுட்ப கல்வியை மேற்கொள்ளும் மாணவர்கள் இந்த புலமை பரிசல்களுக்கான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க முடியும். அத்துடன் காபோத சாதாரண தரத்தில் சித்தியடைந்த அல்லது உயர்தரத்தில் சித்தியடைந்த 25 வயதிற்குட்பட்ட மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கு தகுதியானவர்கள் என இந்திய தூதரகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான விண்ணப்ப படிவங்கள் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகள் ஆலயத்தில் www.scicolombo.gov.in எனும் இணையதள முகவரியிலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் மீதமிருக்கும் மக்களின் காணிகளையும் மீட்பதற்கான அனைத்து முயற்சிகளும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு அவை அனைத்தும் கட்டம் கட்டமாக விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று இன்று நடைபெற்ற யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட பதில் அரச அதிபர் பிரதீபனின் ஒழுங்குபடுத்தலில் ஆரம்பமான மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நடப்பு ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மாவட்டத்துக்கு ஒதுக்கப்படும் நிதி, அதனூடாக மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக ஆராயப்பட உள்ளன. மேலும் துறை ரீதியான முன்னேற்ற மீளாய்வில் சேவைத்துறை சார்ந்த முன்னேற்றங்கள், அவற்றின் தீர்ப்புகள் குறித்தும் ஆராயப்பட உள்ளன. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வடக்கு மாகாண அவைத் தலைவர் KV சிவஞானம், பாதுகாப்புத்துறை சார் அதிகாரிகள் மற்றும் பிரதேச செயலக பதவிநிலை அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள், கிராமவட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர். ரோபர்ட் பயஸ், ஜெயக்குமார் மற்றும் முருகன் ஆகிய 3 ஈழத்தமிழர்களது நிலைமை மிகுந்த கரிசனையுடன் அணுகி, தங்கள் பெரும் பகுதியை சிறையில் கழித்து எஞ்சிய கடைசி காலத்திலாவது தங்களது குடும்பத்தினரோடு இணைந்து வாழ வேண்டும் என்ற இயக்கங்களோடு இருக்கும் இவர்களை திருச்சி சிறப்பு முகாமில் இருந்து விடுவித்து வெளிப்பதிவு அகதிகளாக பதிவு செய்வதற்கும் அவர்களது குடும்பத்தினருடன் இணைந்து வைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தமிழக முதலமைச்சர் MU ஸ்டாலினுடன் கடிதம் மூலம் கூட்டாக வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், செல்வம் அடிகளநாதன், சார்ஸ் நிர்மலநாதன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராசா கஜேந்திரன், வினோதரலிங்கம், சிவி விக்னேஸ்வரன், கோவிந்தன் கருணாகரம், ரா சாணக்கியன், MA சுமந்திரன், தவராசா கலையரசன், தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோர் இணைந்து தமிழக முதலமைச்சருக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில், மறைந்த பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு 32 வருட கால சிறைவாசத்துக்கு பின் 2022 நவம்பர் மாதம் 11ஆம் தேதி இந்திய உச்சநீதிமன்றத்தால் நன்னடத்தையின்பால் விடுதலை செய்யப்பட்ட இலங்கை பிரஜைகளான ரோபர்ட் பயஸ், ஜெயக்குமார், முருகன் மற்றும் சாந்தன் ஆகியோர் இலங்கைக்கு அனுப்பப்படும் வரை நடமாட்டத்திற்கான கட்டுப்பாட்டுடன் வெளிநாட்டவர் பிராந்திய பதிவு அலுவலகத்தின் கீழ் திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டிருந்தனர். இந்நால்வரில் ஒருவரான சாந்தன் போதிய மருத்துவ சிகிச்சையின்மையினால் கடுமையான உடல்நலக்குறைவுக்கு உட்பட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் முதுமையின் பிடியில் உள்ள
தாயை காண தாயகம் திரும்ப வேண்டுமென்ற தனது இறுதி கோரிக்கை நிறைவேறாமலேயே கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி மரணமடைந்தார். ஏனைய மூவரும் 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 12ஆம் தேதி முதல் இன்று வரை திருச்சி சிறப்பு முகாமில் சக முகாம் வாசிகள் யாருடனும் பேசவோ பழகவோ உடற்பயிற்சி நடைப்பயிற்சி போன்றவற்றில் ஈடுபடவோ அனுமதி மறுக்கப்பட்டு தனிமைச் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே 32 ஆண்டுகள் சிறையில் வாழ்க்கை இழந்த இவர்கள் விடுதலையின் பின்னர் சிறையில் இருந்த அடிப்படை வசதிகள் கூட மறுக்கப்பட்டுள்ளதால் கடுமையான மன உளைச்சலுக்கும் உடல் உபாதைகளுக்கும் உட்பட்டு சாந்தையின் நிலையே தங்களுக்கும் ஏற்படும் என்ற அச்சத்தில் தவித்து வருகின்றனர். விடுதலையின் பின்னர் இவர்கள் சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டதன் நோக்கமே அவர்களை இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான். இருந்தும் அதற்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியாதவாறு தொடர்ந்தும் தடுத்து வைத்திருப்பது அவர்களின் இத்தனை ஆண்டுகால எதிர்பார்ப்பையும் காத்திருப்பையும் பெறுமதியேற்றதாக்கியிருக்கின்றது. எனவே மேற்படி 3 ஈழத்தமிழர்களது நிலைமையும் தாங்கள் மிகுந்த கரிசனையுடன் அணுகி தங்கள் பெரும்பகுதியை சிறையில் கழித்து எஞ்சிய கடைசி காலத்திலாவது தங்களது குடும்பத்தினரோடு இணைந்து வாழ வேண்டுமென்ற இயக்கங்களோடு இருக்கும் இவர்களை திருச்சி சிறப்பு முகாமிலிருந்து விடுவித்து வெளிப்பதிவாகதிகளாக பதிவு செய்வதற்கும் அவர்களது குடும்பத்தினர் நினைத்து வைப்பதற்கு ஆவண செய்யுமாறு தங்களை தாயுடன் கேட்டுக்கொள்கின்றோம் என்று அதில் எழுதப்பட்டுள்ளது. கல்வி பௌத்திராதர சாதாரண பரீட்சை நிறைவடைந்ததும் உடனடியாகவே மாணவர்களுக்கு உயர்கல்வி வகுப்பை ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜயந்த் தெரிவித்துள்ளார். சாதாரண பரீட்சையில் தோற்றியதன் பின்னர் பெறுபேறுகள் வரும் வரையான 4 மாத கால பகுதியில் அந்த மாணவர்கள் வேறு விடயங்களுக்கு உட்படுகின்றனர். புதிய வேலைத்திட்டத்தின் மூலம் மாணவர்கள் தொடர்ச்சியாக கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும். காபது சாதாரண பரீட்சை பெறுபேறுகள் வெளியிடப்படுவதற்கு முன்பதாக காப்பது உயர்தர கல்விக்கான வகுப்புகளை ஆரம்பிப்பதன் மூலம் பாடசாலைகளில் உயர்கல்விக்காக தோற்றும் 2 மாணவ குழுக்கள் ஒன்றாக இணைக்கப்படுவர். இது எந்த பிரச்சினையும் ஏற்படுத்தாது. அதற்கான இட முகாமைத்துவமும் அதிபர்களினால் ஒழுங்கு செய்யப்படும். கல்வி முன்னேற்றம் மற்றும் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டியுள்ளது. அதற்காக தேவையான மாற்றங்களும் படிப்படியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காபோது உயர்தர விஞ்ஞான பாடத்திற்காக முதலில் 2001ஆம் ஆண்டில் ஆங்கில மொழி கல்வி அறிமுகப்படுத்தியதுடன் அது தற்போது 6ஆம் வகுப்பு முதல் காபோது உயர்தரம் வரை 500 பாடசாலைகளில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதன்போது ஆங்கில பாடம் கற்பித்து அண்மை காலங்களில் ஓய்வு பெற்று சென்றுள்ள ஆசிரியர்களை மேலும் 3 வருட கால பகுதிகளுக்கு தற்காலிகமாக ஆசிரியர் சிகுவையில் இணைத்துக் கொள்வதற்கு இதன் பொது ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். அந்த காலகட்டத்தில் தற்போது பாடசாலைகளில் கற்பித்தலை மேற்கொள்ளும் ஆசிரியர்கள் அதற்கான பயிற்சியை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள langafin.com எனும் இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.